வேலை செய்யும் போதும் ஞானிகளின் நாமஜபம் சொல்லலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனும் பிள்ளைகளும் இறை சாதவளும் செய்வாக அருள் செய்யும் கேட்கணும். இப்படி கேட்டே வரணும். வேலைக்கு போகும்போதெல்லாம் அகத்தீஸ்வர 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 அகத்தீஸ்வரான என்ன மகளே என்ன எனக்கு கேட்குறேன் எனக்கு என்னே தெரியும். எனக்கு என்ன கேட்குறது தெரியாது. ஒரு நாமத்தை சொல்கிறேன் அதான் எனக்கு தெரியும். அதுக்கு அது வாய்ப்பு கொடுத்தில்ல அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அது போதும் எனக்கு. அப்போ என்ன வேணுங்க என்ன கேட்க வேணுங்கிறது யாராவது சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்கள் சொல்லித்தரோம் இப்போ எல்லாம் பெண்களுக்கும் சொல்லித்தரோம். அப்போ பெண்கள் வந்து என்ன செய்யணும் நீடிய போது என் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும். எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும். எந்த வகையிலும் எனக்கு இடையூறு வராது இருக்க வேண்டும். நான் கணவன் விருப்பம்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ தான் அருள் செய்யணும். நான் சைவத்தை கடைப்பிடிக்கணும். நான் சைவத்தை கடைப்பிடிப்பது இல்லாமல் எனக்கு வீட்டுக்காரரும் கணவனும் சைவத்தை கடைப்பிடிக்கணும். பிள்ளைகளுக்கு சைவத்தை கடைப்பிடிக்கணும். நீடிய ஆயுள் பெற வேண்டும். நான் எனக்கு நீடிய ஆயுள் வேண்டும். எதுக்கு நீடிய ஆயுள்னா இன்னொரு நாளைக்கு குழந்தை பெற்றதுக்கா? இல்லை இல்லை அதுக்கு வேணும் தான். அதுக்கு குழந்தை வேணும் தான். நான் நீடிய ஆயுள் பெறுவது உன் திருவரு பெறுவதற்கு தான் ஐயா. எனக்கு 90 வயசுலும் வாழணும். எதுக்கு இன்னும் 2 பங்களா கட்டவா? இல்லை இல்லை அது வேணும் தான். 90 வயசு வாழ்றதுக்கு எதுக்குண்ணா? 90 வயசு நான் ஆயுள் நீடிப்பதுக்கு உன் திருவடியை மேலும் மேலும் திருவருளை பெறுவதற்கு நான் நீடிய ஆயுள் கேட்குறேன். என் செல்வன் பிறகு எதுக்கு ஏழை எளிய மகளுக்கு பசியாற்றி அது மூலம் புண்ணியத்தை பெறுவது கேட்குறேன். சரி கடன் சுமை உள்ளவர்கள் கடன் சுமை தீர அவசியம்னு கேட்குறேன். ஆக கடன் சுமை தீர்வாக கடன் சுமை உள்ளவராக இருக்கிறார்கள். கடன் சுமை தீர வேண்டும். வியாபாரம் சரியில்லையா? வியாபாரம் சரியில்லை. வியாபாரம் நல்லபடியாக அடக்க வேண்டும். நான் பிள்ளைக்குட்டிக்காரன் கடன் சுமை இருக்குது. எனக்கு செல்வனில் பெரு வியாபாரத்தை நல்லபடி வியாபாரம் அடக்க வேண்டும். செல்வனில் பெருக வேண்டும் பெருக வேண்டும் நினச்சா நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் வந்து யாராவது ஒருத்தர் வருவான். ஒரு கூட்டி வியாபாரம் செய்யலாம் நினைக்கிறேன். நீ வரியாமா அடி என்னடா அது சம்மந்தம் இல்லை என்கிட்ட பணம் இல்லையா வேணையா பணம் உன் பேரை போட்டுக்கிறேன்றான். இது யார் யார் செஞ்சதுண்ணா? இப்படியே பாசிரியர் அப்படியே அகத்திய தீரத்தை ஆடி உருவிட்டு இருந்தாரான். என்ன மகன் என்ன நீ என்னை கேட்டியில் அடி எனக்கு செல்வனில் பெருகணும் செல்வனில் பெருகணும்னு பயன்படுத்திக்க. என்னையா என்கிட்ட பணமே இல்லையா என்னை கூட்டு சேர்க்குறேண்ணா? அப்படி பேருக்கு வாயா உன் பேருக்குண்ணா? என்னையா ஒரு கையெழுத்து மட்டும் போடுண்ணா. கையெழுத்து போட்டேன். மா ஆண்டுக்கு 10,000 20,000 வெள்ளி கொடுக்குறான். அவங்க வந்து கொடுக்குறான். அவனை கொடுத்தான் ஆசை கேட்டேன். இது 2-5 வருஷம் 5-6-7 வருஷம் கேட்டேன். அடி எனக்கு செல்வனில் பெருகொண்டும் அடி எனக்கு செல்வனில் பெருகொண்டும் கடை சுமையிலேருந்து விடுபட வேண்டும் அந்த செல்வத்தை கொண்டு ஏழை எளிய மக்கள் பசியாட்ட வேண்டும்னு நினைச்சான். அப்போ என்ன கேட்டுனா இந்த செல்வத்தை உன் திருவருளால் கிடைத்த செல்வம் இருப்பு வைத்தால் எனக்கு வெறுப்பு வந்துடுனா. யாரும் கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்வத்தை யாவன் ஒருவன் இருப்பு வைக்கிறானோ அடுத்த ஜென்மத்தில் பொல்லாத நரகத்தை கிடப்பான். பொல்லாத நரகம் கொடிய வறுமை உள்ள குடும்பத்தை பார்ப்பான். கொடிய வறுமை. ஒருவன் முதல் ஜென்மத்திலே பலரை ஒரு வியாபாரம் செய்கிறான். லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பொருள் குவிந்திருக்கும். ஒரு போலி 95 ரூபா போலி 100 ரூபாய் விட்டாதான் 5 ரூபாய் சேர்ந்திருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.